சிச்சமனே. என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா? சவித்துமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். ஸோ தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தம்ப்நெயில் நான் வேணும்னு தான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் மதன் கௌரி பற்றி பெருசாக பேச வேண்டாம்னு தான் வச்சு, பிகாஸ் ஆல்ரெடி அவரை பற்றி 4-5 வீடியோ போட்டேன். இதுக்கப்புறம் எதுக்கு அவரை பற்றி பெருசாக பேசிட்டு அப்படின்றது. பட் நேற்று வந்து அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ ஐ எம் சாரி எம்ஜிஸ் அப்படின்றது. நானும் ஒரு முன்னாளாதான் மேவாள் காலத்துலேருந்து அவரோட சப்ஸ்கிரைபராக இருக்கிறனால ஓகே, பையன் என்னதான் போட்டிருக்கான் பெருசா ரேண்டமெல்லாம். இப்போ ரேண்டமா வீடியோ பாக்குற ஸ்டேஜ் போயிச்சு. முன்னாலாம் டெய்லி பாத்துட்டு இருந்தேன் நானு, தூக்கம் வரதுக்காக பாப்பேன். சோ தூக்கம் வரதுக்காக பாத்துட்டு இருந்தேன் நானு, தூக்கம் வரும்போது மட்டும் பெருசா கேக்குறது இல்ல. பட் இந்த வீடியோ பார்த்தோன்னே மதிய டைம்லேயே கேட்கணும்னு தோணிருச்சு. மதன் கௌரி வீடியோவை நார்மலா மதன் கௌரி வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் நைட்டு தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பேன், பிகாஸ் அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். பட் நேத்து போட்ட வீடியோ வந்துட்டு மதியமே பாத்திரலாம் அப்படின்றதுக்காக பாத்திருந்தேன், பிகாஸ் ஐ எம் சாரின்னு சொல்லியிருந்தேன். நான் கூட பையன் வந்துட்டு அவரோட கல்யாண ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சேன். பட் அப்ப வந்துட்டு நான் எப்பயோ ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து மதன் கௌரியை வந்து ஹேட் ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இப்ப அவர் சொல்லிட்டு இருந்தாரு, லைக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய பேசுறது. நான் வந்து எந்த மாதிரி மீன் பண்ணியிருந்தேன்னா, நியூஸ் ரீடர்ஸ் மாதிரி வந்து நியூஸை தான் சொல்லிட்டு போறாரு, ஸோ அதனால பிடிக்கல சம்திங் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அவர் சம்பவம் வந்து அதெல்லாம் ஓகே ஃபைன், இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இனிமேல் வந்து வேற மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய சொல்லியிருந்தாரு. பிகாஸ் அவர் பொதுவா மதன் கௌரிக்கு ஃபேன் பேஸ் ஏன் கிரியேட் ஆச்சுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பேசினால பெருசா கிரியேட் ஆகாட்டி ஆயிருக்கு. பட் கரண்ட் அஃபேர்ஸுக்கு முன்னாடி இருந்த நாங்கெல்லாம் எப்படி கிரியேட் ஆனோம்னா, தெரியாத விஷயங்கள் நிறைய பேசுறது, அது எல்லாமே நமக்கு இன்டர்நெட்ல இருக்கும். பட் ஒருத்தவங்க பேசி சொல்றது வந்து நம்ம கேட்கறதுன்றது வந்துட்டு நார்மலா நியூஸ்ல எங்கேயுமே கேட்காத விஷயங்களை இவர் சொல்லும் போது கேட்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்படிதான் வந்துட்டு அவரை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. ஈவன் வந்துட்டு நிறைய பேர் வந்து அவரை பார்த்து வந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஃபைன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சம்பவம் எங்கே அந்த ஒரு பேத் போயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் பர்சனலாக. ஸோ அதனால வந்துட்டு சம்பவம் அந்த வீடியோ பார்க்குற ஒரு விஷயம் வந்து கவுண்ட் கம்மியாச்சு. பட் இருந்தாலும் அப்பப்போ வீடியோஸ் பார்ப்போம், அண்ட் நைட் தூங்குறப்ப கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ ஐ எம் சாரி எம்ஜிஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஓகே சூப்பர், பழைய ஃபார்முக்கு வரா, வாடா 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 எம்ஜின்ற மாதிரி வந்துட்டு அந்த பழைய ஃபார்ம்லாம் இருந்தது. அப்படின்ட்டு என்ன சும்மா இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சம்திங் பிக் ஹேப்பன் அப்படின்னு வந்து மதன் கௌரி போஸ்ட் பண்ணியிருந்தாரு. என்னடா அது சம்திங் பிக் ஹேப்பன், என்ன ஏதோ விஜய் டிவி தான் டார்கெட் பண்ணனு சொல்லியிருக்காரு. ஒருவேளை விஜய் டிவில இருந்து ஆஃபர் வந்துச்சா சீரியல்ல நடிக்க அப்படின்னு நினைச்சேன். அப்படி இல்லாட்டி கல்யாணம், ஏன்னா மதன் கௌரிக்கு முக்காவாசி கேட்கிற கேள்வி எப்ப கல்யாணம்ன்றதுதான். ஸோ அதெல்லாம் தாண்டி மதன் கௌரிக்கு எலான் மஸ்க் வந்து ட்விட்டர்ல ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. ஸோ சம்பவம் வந்து நம்ம மதன் கௌரி வந்து அவரோட வீடியோ பார்த்துருந்தீங்களே, இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கதையெல்லாம் நான் பேசல. அவர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு, எப்போ அங்கே நீங்க இங்கே டெஸ்லா கார் லான்ச் பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு பிளா 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 ஒரு 2 பேராகிராஃப் டைப் பண்ணி அனுப்பியிருந்தாரு. ஸோ அதை நீங்க மதன் கௌரி வீடியோல பாத்துக்கோங்க. பட் இங்க என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, மதன் கௌரியோட ரியாக்ஷன் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, வடிவேல் அத பிச்சு மணி ஆர்டர் அடிச்சான்ற மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டேன். சோ அது மாதிரிதான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது. பிகாஸ் அது வந்து எலான் மஸ்க் அப்படின்ற ஒருத்தர் வந்து நம்ம எந்த லெவலுக்கு பாத்துட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். பிகாஸ் அவர்னால வந்துட்டு ஒரு பிட்கா ஒரு கிரிப்டோ கரன்சியோட ஸ்டேஜே வந்துட்டு ஒரு 40 லாக்ஸ் போயிட்டு இருக்கிற ஒரு பிட்காயின் வந்து அவர் லைட்டா வந்து நான் இனிமேல் பிட்காயின் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே 50% வந்து அதோட வேல்யூ கம்மியாகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் நம்மால் வந்து இங்கே எப்படியோ அவர் வந்து வேர்ல்டு லெவலில் அப்படி. இப்போ மதன் கௌரி நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றத சொல்லலாம் யூடியூப்ல. ஸோ தமிழ் யூடியூபர்லேயே ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதாவது நம்மால் இங்கே எப்படியோ அதே மாதிரி வந்து அவர் வேர்ல்டு லெவலில். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு மதன் கௌரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்றவருக்கும் உலகமே திரும்பி பார்க்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பட் இது வந்து எலான் மஸ்க்கு அவர் நினைச்சு போல, சும்மா நார்மலா வந்து ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் டேக் பண்ணுவாங்க, எலான் மஸ்க் அக்செப்ட் டாஜ் காயின் ஃபார் திஸ் அப்படின்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எலான் மஸ்க் போடுவாங்க. பட் மதன் கௌரிக்கு மட்டும் ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணாரு அப்படின்றதுதான் வந்து எனக்கு ரொம்ப கியூரியஸா போயிடுச்சு. நான் வேற அது ஃபேக் அக்கௌண்ட் எல்லாம் தேடினேன், பட் அப்படிலாம் அது ஒரு உண்மையான அக்கௌண்ட் தான். நம்ம மனசு அப்படிதான் தோணும், இல்லாட்டி நம்ம பையன் ஒன்னாவது விளையாடி இருப்பா அப்படின்றதுதான் தோணும். ஸோ அதை பார்க்கும்போது ச்சே, பையலுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்ற மாதிரி தான். அது
எப்படி சொல்றதுன்னு தெரியல விகாஸ், அது ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஹாப்பியா இருக்கும் இல்ல, எனக்கு ஹாப்பியா இருக்குதா அது. பட் இருந்தாலும் எனக்கு மதன் கோவில் பிடிக்காது, பிடிக்காதுதான், தட்ஸ் ஆல். பட் தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்றாரு, அது இருக்கட்டும். பட் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். நார்மலா வந்துட்டு இது பெரிய ஒரு நிறைய அட்டென்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றது. பிகாஸ் நார்மலா வந்துட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸே ட்விட்டர்ல வந்துட்டு யாருக்காவது ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நிறைய நியூஸ்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க, பாத்தீங்களா இவர் செய்த ரிப்ளையை பாருங்கள், இவர் ரசிகரை பேசிய பேச்சை பாருங்கள்ன்ற மாதிரிலாம் வந்து ரெஸ்பான்ஸ் வரும். அப்படி இருக்கிற பட்சத்துல எலான் மஸ்க், இப்ப நார்மலா நம்ம ஒரு இந்தியன் செலிபிரிட்டி அப்படி இல்லாட்டி வந்துட்டு கிரிக்கெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப, இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களும் வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் மட்டும் தான். பட் எலான் மஸ்க் அப்படின்றவர் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து செம்ம பெரிய ஆள் அப்படின்ற சொல்லும் போது, அவர்கிட்ட இருந்து இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் மதுரையில் எங்கேயோ ஒரு மூலையில் மதுரை சென்னை ஏதோ சம்திங் இப்போ ரெண்டு இடத்துல மாறி மாறி இருக்காரு. ஸோ ஏதோ ஒரு மூலையில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்ற பட்சத்தில், பிகாஸ் ஈவன் வந்து எலான் மஸ்க்கு இவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அப்படின்றதுலாம் தெரியுமா தெரியாதுன்னா நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ்ல பேசுறதா அவர் அங்க பாத்து அதெல்லாம் நமக்கு தெரியாது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவருக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுன்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஐ திங்க் மதன் கௌரியா அதை பத்தி வீடியோ போட்டிருப்பாரு, போட்டாருன்னு நினைக்கிறேன். நான் அவர் போற முன்னாடியே பேச நினைச்சேன், பட் சம்பவம் வேற வேலைகள் இருந்தனால அதை பேச முடியல. பட் தம்பி மதன் கௌரி, ஐயோ தம்பி இல்லையா அண்ணனா, சரி மதன் கௌரி உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் இல்லையோ, எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான். கண்டிப்பா வந்துட்டு யூடியூப்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு யூடியூப்ல இன்ஃப்ளூயன்சர் ஆனா சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்றது தெரியும். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது யூடியூப்னால நடக்கல, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அவருக்கு எங்கே என்னமோ இருந்திருக்கு, நேற்று அவரோட ராசி பலன் பார்த்துருக்கோன்னு என்ன இருந்திருக்கும் அப்படின்றது இல்லைங்க. நான் ஏதாவது ராசி பலன் பார்த்து அதுல ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன், நேற்று ஐயோ அந்த பேப்பரை வேற கிழிச்சு போட்டேன். பிகாஸ் அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு மச்சம் வேணும், அது சொல்லுவானுங்கல்ல 9 கோள்களும் அது ஏதோ ஒரு மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு மதன் கௌரிக்கு அது நடந்திருக்கா. அண்ட் சீரியஸா அதை பார்த்தேன்னு என்னோட ரியாக்ஷனு, என்ன எலான் மஸ்கா ஏ அவரை ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான். இப்போ நார்மலாக வந்துட்டு என்னோட வீடியோ கீழே வந்து மதன் கௌரி கமெண்ட் பண்ணாலே, மதன் கௌரி என்னோட வீடியோ கமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நான் ஸ்டேட்டஸ் போடுவேன், பட் பண்ண மாட்டார். ஸோ அது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஈவன் எவ்வளோ பெரிய மதன் கௌரியே, அது எவ்வளோ பெரிய எவ்வளோ சின்ன மதன் கௌரியே பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார் கமெண்ட்ஸுக்கு. அப்படி இருக்க விஷயத்தில் அவ்வளோ பெரிய யார் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காருன்னா அது பெரிய விஷயமா இல்லையா? இந்த இடத்துல நான் மதன் கௌரிக்கு சப்போர்ட் பண்ணணுமா எலான் மஸ்க்கு சப்போர்ட் பண்ணணுமான்னு தெரில. பட் ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு இங்கே இவர் கேள்வி கேட்டனால தான் அங்கேருந்து இங்கே பதில் வந்திருக்கு. அண்ட் அவர் பதில் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருந்தனால தான் அவர் பதில் பண்ணியிருக்காரு. கமல் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மதன் கௌரி இதே ஸ்டேஜில் தான் இருந்திருப்பாரு. அதான்ப்பா மதனு உனக்கு என்ன ஷாக்காக இருக்கோ அதே ஷாக் தான் எங்களுக்கும் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு நான் நீ எங்கே மாட்டியிருக்கோ அதை நீங்கள் எங்கே மாட்டியிருக்க, ஐயோ சரி மதன் அது பழகிருச்சு ஓகேங்களா, ஏன்னா அது வீட்லேயே டெய்லி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கேட்டு கேட்டு பழகிருச்சு இல்லை. ஸோ அதனால வந்துட்டு மதனு உனக்கு வந்துட்டு நான் கொரியர்ல இருந்து கிம் வந்து நார்த் கொரியா கிம் தான் மெசேஜ் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் லாஸ்ட் இயர்லாம் நார்த் கொரியா கிம் வச்சு போட்டப்ப நிறைய மீம்ஸ் ட்ரெண்ட் ஆச்சுல, அப்போ உண்மையிலேயே நார்த் கொரியா கிம் வந்து பயல என்னதான் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சேன். பிகாஸ் நமக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் வேணும் அப்படின்ற பட்சத்துல ரொம்ப யோசிச்சேன். பட் கிம் டேர்ந்து தப்பிச்சிட்டீங்க, பட் இப்ப நம்மள்கிட்ட மாட்டேன்னீங்க எலான் மஸ்க் பரவாயில்ல நீ பொழிச்சுப்பா பொழிச்சுப்பா அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சீரியஸா சொல்லணும்னா வந்துட்டு, ஈவன் அது தெரிலங்க எப்படி சொல்றதுன்றது. பிகாஸ் இந்த டாபிக்லாம் நான் பேசணும்னு நினைக்கல, பட் அந்த டாபிக் வந்துட்டு நான் நேத்து பேசணும் அப்படின்ற நினைச்சது மதன் கோடி பேசியிருக்காரு, ஓகே நம்ம அப்ப சொன்னதை இப்ப ரியலைஸ் பண்ணியிருக்காரு, நம்ம சைடு வந்து நம்ம பெரிய சித்து சில்லாடி அதெல்லாம் அன்றே கடித்தார் பிரவீன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லான்னு இருந்தேன். பட் இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இல்ல இந்த பையனுக்கு எங்கேயோ என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஆமா அது என்னமோ எங்கேயே இருக்கு, நம்மள கம்பேர் பண்ண வேணாம் அப்படி இருக்கிற பட்சத்துல முதல்ல நீ நல்லா இருப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நல்லா தான் இருக்காரு. ஆனா அவங்க அவங்களுக்கு தான் அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை பத்தி நமக்கு கேர் பண்ண வேண்டாம். பட் இருந்தாலும் மதன் கௌரிக்கு வந்து என்னோட சார்புல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் விஷ் பண்றேன். பிகாஸ் நான் பெருசா அவர் வீடியோல கமெண்ட் பண்ண மாட்டேன், பெருசா பேச மாட்டேன். பட் அவரை பத்தி கழுவி ஊத்தோம்னா ஜாலியா கழுவி ஊத்துவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நெகட்டிவா பேசுறதுன்றது வந்து மதன் கௌரி, ஏன்னா அது ஹீ டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து நார்மலாக எடுத்துப்பார் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் தூங்குறதில் அப்படின்ற பட்சத்தில். ஸோ நிறைய பேர் இதையும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கே தெரியாமல் என்னோட ஒரு 3-4 வருஷம் ஒரு லைஃப்பில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு
மதன் கௌரி ஒரு பாட்டா இருக்கார், டெய்லி ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ ஒரு விஷயம் அவர் சொல்றத கேட்கிறோம் அப்படின்ற பட்சத்துல மதன் கௌரி சம்ஹவ் பிளேஸ் சம் பார்ட் இன் மை ரோல், சாரி பார்ட் இன் மை பிளே சம் ரோல் இன் மை லைஃப். ஐயோ எப்படிலாம் வளருது பாருங்க. ஸோ அதுதான், ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு கண்டிப்பா இந்த டைம் மதன் கௌரி வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா நமக்கும் எக்ஸைட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் நார்மலா வந்து ஏதாவது ஒரு நம்ம பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இப்போ திடீர்னு வந்துட்டு நம்ம ஃபோன் வந்துட்டு கேமரா சூப்பராக இருக்குதுன்னா நமக்கு ஹாப்பியாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து திடீர்னு மதனுக்கு வந்து எங்கேயோ வந்து ஃப்ளாஷ் லைட் அடிச்சிருக்குன்ற மாதிரி அடிச்சது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் மதன். நீங்கள் வந்துட்டு இப்போ யூடியூப்பில் வந்து விஜய் டிவியோட சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிடுவீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக தாண்டுவீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கேன் என்னட்ட இருந்தோ வாழ்த்துக்கள். இதெல்லாம் ரொம்ப அதுதான் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அந்த மாதிரி தான் சொல்லணும், பட் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் நான் வாழ்த்த தான் செய்வேன். அண்ட் மோர் ஓவர் வந்து எங்களால் தான் நீங்கள் அம்மா இப்போ ரொம்ப பேசுகிறேன் நினைக்க இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் கண்டிப்பாக எம்ஜி சார் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து எம்ஜிஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், என்னன்னா எம்ஜிஸ்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் தாண்டி ஸோ ஃபைனலாக ஸ்ட்ரைட்டாக இது வரைக்கும் நான் உங்களை எவ்வளோ கழுவி ஊற்றிருக்கேன் மதன் கௌரி, பட் மோர் ஓவர் வந்துட்டு நீங்கள் சம்பவம் என்னோட பாட்டில் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு பாட்டாக இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு விஷயம் நடந்தது எனக்கு என்னமோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் திஸ் திங்ஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார். பாய்.